குட்கா முறைகேடு தொடர்பாக சிபிஐ நடத்திய சோதனையில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா சொல்லுங்க, குட்கா விவகாரத்தில் சிபிஐயின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? குட்கா முறைகேடு தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து இந்த வழக்கில் தற்பொழுது முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கின்றது. இந்த வழக்கு ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமான நபர் இந்த குட்கா ஆலையினுடைய அதிபராக இருந்த மாதவராவ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடன் பங்குதாரர்களாக இருந்தவர்களும் ஸ்ரீனிவாசராவ், அதே போன்று உமாசங்கர் குப்தா ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 2 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் இந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கின்றது. மொத்தம் இதில் 19 பேர் தொடர்புடையதாக நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த ரைடின் பொழுது மொத்தம் 19 பேரதுக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்றது. இந்த 19 பேரிடம் இருந்தும் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கும் இந்த விசாரணை என்பது துவங்க இருக்கின்றது. அதே போன்று பல்வேறு நபர்களை வரவழைத்து விசாரிப்பதற்காகவும் சிபிஐயினர் திட்டமிட்டிருக்கின்றனர். இந்த ரைடில் தொடர்புடையவர்கள் என்று பார்க்கப்படும் பொழுது அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே போன்று தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், முன்னாள் மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஜார்ஜ் அவர்கள், இந்த குட்கா முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் அவர்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்தார். அதே போன்று அந்த காலகட்டத்தில் வணிகவரித்துறை அமைச்சராக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா, அவருடைய இல்லத்திலும் இந்த சோதனை என்பது நடைபெற்றது. அதே போன்று தற்பொழுது தூத்துக்குடியில் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சம்பத், தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருக்கிறார், அவரது வீட்டிலும் நடைபெற்றது. மதுரை ரயில்வே டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய மன்னர் மன்னன், விழுப்புரம் டிஎஸ்பி சங்கர், மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செந்தில் முருகன், லட்சுமி நாராயணன், சிவகுமார், இதில் செந்தில் முருகன் நேற்று கைது செய்யப்பட்டு விட்டார். மற்ற அந்த லட்சுமி நாராயணன், சிவகுமார் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட இருக்கின்றது. விற்பனை வரி அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம், குறிஞ்சி செல்வம், கணேசன், அதே போன்று மத்திய கலால்துறை அதிகாரிகள் குல்சர் பேகம், ஆர்கே பாண்டியன், சேஷாத்ரி, இதில் ஆர்கே பாண்டியன் நேற்று கைது செய்யப்பட்டார் விசாரணைக்கு பிறகு. மற்றும் அந்த ஜெயம் நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள், ஜெயம் நிறுவனம் என்பது அந்த குட்கா ஆலை முறைகேடாக தடை செய்யப்பட்ட குட்காவை தமிழகத்தில் விற்பதற்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த ஆலையினுடைய அதிபர்கள் மாதவராவ், உமாசங்கர் குப்தா, ஸ்ரீனிவாஸ், இதில் இந்த 3 பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 19 பேரிடமும் அடுத்த கட்டமாக இந்த 19 பேரில் தற்பொழுது 5 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 15 நாள் நீதிமன்ற காவல் நேற்று சிபிஐ வழங்கியிருந்தது. அடுத்த கட்டமாக மீதி இருக்கக்கூடியவர்களில் அதிகாரிகளிடம் இன்றைக்கு சென்னையில் வைத்து விசாரணை நடைபெறலாம் என தெரிகிறது. சென்னை சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் இந்த விசாரணை என்பது இன்றைக்கு நடைபெறும் என்றும் தெரிகின்றது. முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்களிடமும் தொடர்ந்து வரும் நாட்களில் விசாரணை என்பதும் நடைபெறும் என்றும் தெரிகின்றது. ராஜா, தற்பொழுது அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, பொய் புகார சட்டத்தின் மூலமாக எதிர்கொண்டு மீண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அமைச்சரும் டிஜிபி ராஜேந்திரன் உள்ளிட்டோர் விசாரணைக்கு அழைப்பதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா ராஜா? இந்த விவகாரத்தில் அமைச்சர், அதே போன்று டிஜிபி ராஜேந்திரன் அவர்கள், மேலும் முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா, அதே போன்று முன்னாள் காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் ஆகியோர் முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகின்றனர். இந்த குற்றச்சாட்டில் தொடர்ந்து அரசியல் ரீதியாகவும் அழுத்தம் என்பது இருந்து வருகின்றது. திமுக தொடர்ந்து இந்த வழக்கை கையில் எடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. அதாவது வருமான வரித்துறை கடிதம் ஒன்றில் டிவிஎஸ்சிக்கு அனுப்பியிருந்தனர், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பியிருந்தனர். அந்த கடிதம் வெளியானவுடன் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டு சிபிஐ விசாரணைக்கு வரும் அளவிற்கு கொண்டு சென்றது திமுகவினர். எனவே இதில் அரசியல் சார்ந்தும் இந்த வழக்கு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த 4 பேருமே அடுத்த கட்டமாக விசாரணைக்கு அழைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் சிபிஐ தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கின்றன. வரும் நாட்களில், அதாவது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் வரும் நாட்களில் இவர்களை மீண்டும் விசாரணை என்பதற்கு வரவழைத்து விசாரிக்கப்படலாம் என்றே தெரிகின்றது. ஜார்ஜ் அவர்கள் வீட்டை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து, அதாவது 24 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்தது. முதல் நாள் காலை 7 மணிக்கு சென்றவர்கள் மறுநாள் காலை, அதாவது விடிய அவர் வீட்டில் சோதனை நடைபெற்றது, அவரிடமும் விசாரணை என்பதை மேற்கொண்டிருந்தனர். டிஜிபி அவர் ராஜேந்திரன் அவர்களது வீட்டில் 9 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நீடித்தது. அதே போன்று
சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலும் இரவு வரை அந்த சோதனை என்பது தொடர்ந்தது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்களிடம் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. முக்கிய நபர்களாக இருப்பதனால் அதன் மீதான ஆய்வுகளுக்கு பிறகு அவர்கள் அழைத்து விசாரிக்கப்படலாம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.